ஸோ நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க இந்த ஷாப்பிங்க. நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியா இருப்ப நினைக்கிறேன். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழகம் முழுவதும் நிலவுகிற பால் தட்டுப்பாடை போக்க வேண்டும் என்று எங்களுடைய கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் நேற்று வரை அந்த நடவடிக்கையில் அக்கறை செலுத்தவில்லை. இங்கே கூட பால் உற்பத்தியாளர்கள், இப்போ கூட எங்கள் அன்பழகம் ஒன்றிய செயலாளர் தான் பால் உற்பத்தியாளர் சங்கம், இங்கே இருக்கிறவங்களாம் பால் வச்சுருக்குறாங்க, கறவை மாடு வச்சுருக்குறோம். ஆனால் உண்மையிலே பால் தட்டுப்பாடுனா உற்பத்தி இருந்தால் 7 ரூபா தான் உயர்த்தி கேட்குறாங்க கொள்முதல் விலையில், இல்லைன்னா தனியார்ட்ட கூடும். இப்போ இதில் என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்படி வந்து உறுதியாக அவங்க வந்து இந்த நடவடிக்கையில் இருக்கிறதுனால தனியார் பால் நிறுவனத்திற்கு அரசு மறைமுகமாக உடந்தையாக இருக்கிறதோ என்கிற அச்சம் கவலை பால் உற்பத்தியாளர்கள் ஏற்பட்டுருக்கு. அதே மாதிரினா காவல்துறை உள்ளே போய், காவல் நிலையத்தில் உள்ளே போய் திமுகவினர் வந்து உலகமே பார்த்து சந்தி சிரிக்கிறது இல்லை. கோஷ்டி பூசல இந்த வந்து பொதுக்கூட்டத்தில் நடக்கும், ஆய்வுக் கூட்டத்தில் நடக்கும், ஆலோசனை கூட்டத்தில் நடக்கும், காவல்துறை நிலையத்திலே போய் பெண் காவலரை தாக்கி அங்கே நடக்குதுன்னா அந்த சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் இல்லையா, சட்ட ஒழுங்கு கேள்விக்குறி ஆகிருக்குது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உலகம் முழுவதும் இதை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. இதுக்கு எந்த விதமான உறுதியான நடவடிக்கை இல்லாமல் உப்புக்கு சப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு கண்துடைப்பு நாடகமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்டால் வந்து அதுக்கு வழக்கு போடுறாங்க. கொடுமையான வழக்கு, கேவலமான வழக்கு. ஐபிசி செக்ஷனில் 6 செக்ஷனில் அண்ணன் எடப்பாடியார் மீது போட்ட வழக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற மனசாட்சி உள்ள அனைத்து தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது குறித்து நாங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம், அதை உடனடியாக நீங்கள் வாபஸ் வாங்கணும். இது மாதிரி ஒரு அடக்குமுறை சர்வாதிகாரம் இந்த நாட்டில் நிலைச்சி நின்றதில்லை. ஆகவே சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரினா இந்த பேராசிரியர் ஒருவர் சாலையில் வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து தாக்கு, ஆமாம், ஒரு பெண் பேராசிரியரை வந்து மயக்கமடைந்த நிலையில் கூட தர தரன்னு இழுத்து போகிற காட்சி ஊடகங்களை வருகிற, சமூக ஊடகங்களை வருகிற போது நெஞ்சை பதைபதைக்கிற, ரத்தம் உறைந்து போகிற, இதயம் சுக்குநூறாக உடைந்து போகிற. அப்போனா என்னென்னா காவல்துறை மீது அச்சம் இல்லை. அதான், அதாவது ரவுடிகள், கொடிய மனம் உள்ளவர்கள், தப்புகளை தைரியமாக செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அச்சம் இல்லாமல் போச்சு காவல்துறையின் மீது, காவல்துறை நடவடிக்கையின் மீது. ஏன்னா இந்த நிர்வாகத்தில், காவல்துறை நிர்வாகத்தில் அதிகாரம், அரசியல் அதிகாரம் செலுத்தப்படுது, சுதந்திரமாக செயல்பட முடியல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டின் காவல்துறை இங்கிலாந்து ஸ்காட்டுக்கு நிகரான காவல்துறை. இப்போ அவங்கள கண்ணியம் குறைவாக தலைகுனிந்து நிற்கிதுன்னு சொன்னால், இன்றைக்கி ரவுடிகளுக்கு வந்து, இன்றைக்கி கொடுமைக்காரர்களுக்கு, கொலைகாரர்களுக்கு, வழிப்பறி செய்வர்களுக்கு, திருடர்களுக்கு காவல்துறையின் மீது அச்சமே இல்லை அப்படின்னு சொன்னால், இதுக்கு காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானே பொறுப்பாகணும். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோம். நெஞ்சம் பதைபதைக்கிற செயல், மயக்கமடைந்த நிலையில் கூட அந்த டூ வீலரை பிடுங்குகிற, அந்த ஸ்கூட்டியை பிடுங்கி விட்டுட்டு தர தரன்னு இழுத்துட்டு போகிற அந்த காட்சி வேதனையின் ஒன்று உச்சம். இதயம் சுக்குநூறாக, மனித இதயம் உள்ளவர்கள் கூட இந்த செயலை செய்ய மாட்டாங்க. இதை கூட இந்த அரசு வந்து நடவடிக்கை நடந்தும் வந்து சட்ட ஒழுங்கு சீராக தான் இருக்குன்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சர் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அவங்க அரசில் அவங்க நல்லா தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. மக்கள் தீர்ப்பளிக்கிற போது அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆகா தப்பு பண்ணிட்டோன்ட்டு. அது மக்கள் எவ்வளோ இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க, அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றத நம்ம வருகிற தேர்தலில் தெரியும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து நம்ம அதை ஒரு அளவுகளை எடுத்துக்கிற முடியாது, ஏன்னா அது ஒரு தேர்தலே இல்லை. இப்பயும் சொல்கிற நியாயமான முறையில் 234 தொகுதியிலும் நாளைக்கே தேர்தல் ஆணையம் தர்மத்தின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் தேர்தலை நடத்த முன் வருமானால் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இதை தெரிந்து கொண்டு தான் இன்றைக்கு அவங்க அராஜகத்தில், பணம் சம்பாதிக்கிறதுல, கொள்ளையடிப்பதில் அவங்க அரசு ஆட்சியாளர்கள் தீவிர கவனம் செலுத்துகிறாங்க. 20ஆம் தேதி தமிழக அரசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இது வரி இல்லாத பட்ஜெட்டு வந்து 10 ஆண்டுகள் அம்மாவுடைய அரசில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தந்தார்கள். மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, இதெல்லாம் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக, கடன் சுமையே இல்லாத மூலதன செலவுக்கு முன்னுரிமை கொடுத்து அம்மாவுடைய அரசு வந்து கொடுத்தது. இப்போ இந்த 22 மாதத்தில் 2 லட்சம் கோடி அவங்க கடன் வாங்கியிருக்கிறதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது.
2011 கருணாநிதி அவர்கள் விட்டு சொல்கிற போது 1,50,000 கோடி கடன், அதுக்கு பிறகு 10 ஆண்டுகளில் மொத்தமாக இவ்வளோ கட்டமைப்புகளை உருவாக்கி, சாலை கட்டமைப்புகள், கட்டட கட்டமைப்புகள், உள்ளாட்சி கட்டமைப்புகள், வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, மருத்துவத்துறை, இப்படி அனைத்து துறைகளுக்கும் உள்கட்டமைப்புகளை உருவாக்கி 4,50,000 கோடி, அவங்க 1,50,000 கோடி சேர்த்து. ஆனால் இன்றைக்கி இந்த 22 மாதத்துலேயே இன்றைக்கு 1,50,000 to 2,00,000 கோடி கடன் சொன்னால் இது எங்கே போய் முடிய போகுது? 5 வருஷத்தில் இத்தனைக்கும் சமூக நலத்திட்டங்கள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாம் நிறுத்திட்டீங்க. கறவை மாடுகள், ஆடுகள் கிடையாது, தாலிக்கு தங்கம் கிடையாது, மடிக்கணினி கிடையாது, இருசக்கர வாகனம் கிடையாது, அம்மா உணவும் கிடையாது, அம்மா மணி மினிக்கணினி கிடையாது, எல்லாம் எதையவே நிறுத்திட்டீங்க. அப்போ என்ன தான் நிர்வாகம் பண்ணுறீங்க நீங்கள்? 50,000 பேர் இன்றைக்கி பரீட்சை எழுதலை, இந்த நிர்வாக குளறுபடி இல்லையா இது? நீங்கள் பால் விலை வந்து உற்பத்தியாளர் கேட்குறேன்னா கூப்பிட்டு பேசலாமே, அதில் பேச்சுவார்த்தையில் உதறி விட்டுட்டீங்க. அங்கே உற்பத்தியாளர் நீங்கள் ரோட்டில் நின்று பாலை கொட்டி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆட்சியாளருக்கு இருக்குதுல்ல, அது செய்ய வேண்டாமா? அதை விட்டுட்டு எங்களையே அழிக்க பார்க்குறது, எங்களையே தூண்டி விடுறது, எங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறது, சிண்டு மூட்டி விடுறது, இந்த வேலை எதுக்கு? ஆளுகிற கட்சிக்கு நிறைய மக்கள் பணி இருக்குது, 520 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறீங்க, அதை ஒரு தினந்தோறும் ஆய்வு செய்யுங்க, அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். எங்கள் மீது பொய் வழக்கு போடுறது, ஆனால் எடப்பாடியார் எங்கே போகிறாரு? சிவகங்கைக்கு போகிறாரா, தேனிக்கு போகிறாரா, அவர் வந்து திருநெல்வேலிக்கு போகிறாரா, மதுரைக்கு போகிறாரா? அவர் மீது பொய் வழக்கு போடுங்க, அவதூறு பரப்புங்க, பி டீம், சி டீம், டி டீம், எந்த டீமாக இருந்தாலும் கூப்பிடுங்க, அவங்கள ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி தான் நாடே கொந்தளிச்சு போய் வந்து சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க. ஆனால் அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ந்து வந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வர்றாரு. இது யார் நடவடிக்கை எடுக்கணும்? ஒரு அமைச்சர் மீது யார் நடவடிக்கை எடுக்கணும்? கவர்னர் நடவடிக்கை எடுப்பார், முதலமைச்சர் பரிந்துரை செய்தால் தான் நடவடிக்கை எடுப்பார். அவர் பயப்படுறாரு பொன்முடியை பார்த்து. ஒருவேளை பொன்முடிக்கு பார்த்து ஏன் பயப்படுறாரு, அந்த மர்ம ரகசியம் என்னன்னு அவங்க தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.